பர்ச்சேஸில் இருக்கிறவனுக்கு ரெண்டு எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னா, ஒன்று வந்து இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும், ரெண்டாவது ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இன்டெலிஜென்ஸுங்கிறது என்னென்னா, இந்த மெட்டீரியலுக்கு இவ்வளோ தான் காஸ்ட் இருக்குன்னு ஒரு லெவலில் அவனுக்கு தெரியணும். சொன்னதெல்லாம் ரேட் இல்லை. ஒரு ஐட்டம் வாங்குறதுன்னா அந்த ஐட்டத்துக்கு யார் பொட்டன்ஷியல் அஞ்சு வெண்டர்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அஞ்சு பேர் கிட்டிருந்தும் ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். ரேட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பண்ண தெரியணும். அப்புறம் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எவன் சீப்பஸ்ட்டோ அதை ஏன் வாங்கக்கூடாதுன்னு சரியான காரணம் சொல்ல தெரியணும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸும் வேணும், ஹானஸ்டியும் வேணும். பர்ச்சேஸ் மட்டும் லோயஸ்ட் காஸ்ட்டில் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே ரொம்ப குறைவு.